ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னென்று நண்புடன் நினைவோம், நான் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 22/3/2020 ஜன்தா கியூ, அதாவது சுய ஊரடங்கு உத்தரவு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எங்களோட ஒரு பர்சனல் விஷயமாக நாங்கள் அமைச்சிக்கரை வரைக்கும் கொஞ்சம் பர்சனலாக வர வேண்டியிருந்தது எங்களோட ஒர்க்குக்காக. ஸோ வர்ற வழியிலலாம் பார்த்தோம், ரோடு முழுக்க ரொம்ப மிகையான அமைதி. சென்னை சிட்டி தானா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இன்றைக்கி தெரிஞ்சது. சத்தியமாக நம்பவே முடியல. நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம், இந்த ஜாம்பி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்லாம் காட்டுவாங்க, ரொம்ப வெறிச்சடி போய் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. சரி, இதுக்கு மக்களுக்கு ஒரு எப்படி இருக்குது நம்ம சென்னை சிட்டி அப்படின்றத கொஞ்சம் காட்டலான்றதுக்காக இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஏரியா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு இடம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் மோதிக்கிட்டு அலை மோதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஆரவாரம் கூட இல்லை, ரொம்ப கம்மியான அளவில், கம்மின்னு இல்லை சுத்தமாக இல்லைன்னு சொல்கிற அளவில் தான் இருக்குது. பாரத் பந்த் டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட 10-20 கடைகளாவது திறந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடம் இந்த பாருங்கள், இந்த ஃபோர்வே ஜங்ஷன் வரைக்கும் பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு சில வாகனங்கள் டூ வீலர்ஸில் கொஞ்சம் பசங்க வீட்டில் இருக்க முடியாமல் வெளியே வந்து சுற்றுறது தான் தெரியுதே தவிர, மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவே டோட்டலாக அமைதியாக இருக்குது. ஸோ வாங்க, இன்னும் பேலன்ஸ் இருக்க ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஜனதா கர்ஃப்யூ, இதில் இன்னைக்கு மக்களுடைய நடமாட்டம் சுத்தமாக இல்லை. முக்கியமாக இதை சொல்ல போனோன்னா, அரசாங்கத்துக்கு மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மக்கள் எல்லாருமே வந்து தன் மீது கொண்ட அக்கறையும் மற்ற மக்கள் மீது கொண்ட அக்கறையும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த நோய் பரவிடக்கூடாது, மற்ற மக்களுக்கும் பரவிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி சுயமாக இந்த ஊரடங்கு உத்தரவை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல், நாங்கள் இன்றைக்கி வந்தது எங்களோட பர்சனல் ஒரு ரீசன், தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்கள் வெளியே வர நேரிட்டது. இல்லைனா நாங்களும் கண்டிப்பாக வெளியே வந்திருக்க மாட்டோம். ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே வராமல் இருங்க. இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சார்ந்து இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றத மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொரோனாவை வென்றெடுப்போம். நாம் என்றும் ஒன்றிணைந்திருப்போம். என்றென்றும் அன்புடன், நான் உங்கள் ஷா.